வினய் மித்ரா நாளை என்ன நடக்க வந்து பார்க்கலாம் அவங்க மித்ரா வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே அந்த சீர்ட் பாஸ் ஆகி வராங்க அந்த பக்கம் வந்து தாரா இதை பார்த்துட்டு என்ன மேடம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நக்கல் அடித்து பேசுகிறாங்க நான் உன் வரல நான் மட்டும் என் வேலையை பார்க்குறேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே அதிபதி நீதான் இந்த மாதிரி எடுப்பிடி வேலையெல்லாம் பார்க்குறேன் என் வேலையை நான் தான் பார்ப்பேன் வேற யார் பார்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க மித்ரா அதான கோடீஸ்வரி வீட்டு மருமகளாகவும் நடந்துக்க தெரியாது எவ்வளோ பெரிய சொத்து இருந்தாலும் வினைக்கு நல்ல ஒய்ஃபாகவும் ஒன்றால் நடந்துக்க முடியாது அந்த வீட்டுக்கு ஒன்றால் நல்ல மருமகளாக இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொத்து பண வந்து நல்ல மருமகளெலாம் இல்லை நல்ல குணத்தில் தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் மித்ரா வந்து கேட்குறேன் அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் என்னை மதித்து பேச மாட்டேங்கிற சின்ன ஒரு கர்டசி கூட கிடையாதா ஓ மேலே கரெக்டியா நீ ஏன் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்க ஓ மேலே நான் கரெக்டி பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு துமராகவே பேசுகிறாங்க நான் என்னை வாசிக்கும் வேணுமா எடுபடி ஆளெல்லாம் வந்து நான் மதிக்கிறதுக்கு நீ கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னியே இந்த ஹாஸ்பிட்டலுக்கே நான் தான் அதிமதிமா அதுக்காகலாம் வந்து என்னை மதிக்கணும்லாம் சொல்லலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறேன் அந்த பொண்ணு என்கிட்ட மதித்து பேசுனா நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ இன்னமும் திறந்த மாட்டேல்ல நான் உங்ககிட்ட மதித்து பேசணுங்கிற மாதிரி நடந்துக்கணுன்னா அது கடவுளை கூட நடக்காது சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கெல்லாம் ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து வினய் சாரோட ஒய்ஃபுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீயே சொன்னேன் ஆனா நீ எல்லாம் வந்து பாசிங் கிளவுட் மாதிரி வினய் வந்து எத்தனையோ பேரை லவ் பண்ணிருக்கலாம் பழகியிருக்கலாம் ஆனா இப்போ வினய்க்கு ஒய்ஃப்னு பார்த்தா அது நான் மட்டும்தான் நீ தாம வந்துட்டு போகிறவன் நான் நிரந்தரமா இங்கதான் இருப்பேன் வினை மேல பாசம் காட்டுறதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு நீ யார் இதெல்லாம் கேள்வி கேட்க அப்படின்னு சொல்றாங்க உன்ட்டெல்லாம் நின்று பேசி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பத்தியா இதுக்கெல்லாம் எனக்கு டைமில் போ போன்னு சொல்லிட்டு மித்ரா அங்கேயிருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அஸ்வின் மட்டும் ஒன்று அப்புறமேட்டு நான் பாத்துக்கிறேன் உன்னை சின்ன பொண்ணுன்னு எல்லாரும் சொல்கிறது இல்லை சந்தேகமே இல்லை நீ இன்னமும் குழந்த மாதிரியே யோசிக்கிற அஸ்வின் எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்லை எந்திரிக்கலனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மித்ரா அங்கேயிருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க மித்ரா அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க மித்ரா வந்து பேசுகிறாங்க ஏன்னா ஏதோ உனக்கு பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ஏதோ என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறேன் வேலை அதிகமாக இருக்குமா இப்போல்லாம் ரெண்டு ஷிஃப்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால என்னால் டையத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்கள்கிட்டலாம் பேச முடியாது என்ன வேணும் சொல்லுமா உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுமா அம்மாட்ட மறைக்காதம்மா இது மாதிரி அப்பாவை மறைச்சி தான் நம்ம குடும்பத்தையே படாப்படுத்துறாரு நீயாவது உண்மையை சொல்லுமா அப்படிங்கிறாங்க ஓன்கிட்ட உண்மையை சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போகிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னால் நம்புமா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு நிறையா வேலை இருக்குமா உன்ட்டெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்றாங்க இவ என்ன எதுவும் உள்ள வச்சு பேசுகிற மாதிரியே இருக்குன்னு மித்ரா அம்மா யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க பக்கத்தில் வந்து அஸ்வினை வந்து பாத்துட்றாங்க நம்ம மித்ரா அஸ்வின் ரூம்குள்ள போகிறாங்க நீ கூடிய சீக்கிரம் ஏஞ்சி வரணும் அதுதான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சசி வந்து ரூம்குள்ளே வராங்க நீ எதுக்கு முதல்ல இங்கே வந்த உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு கேட்குறாங்க நீ என்ன நினச்சிட்டு பேசுகிறேன்னு தெரில சசி இந்த ஹாஸ்பிட்டலுக்கே நான் தான் ஓனர் தெரியுமா மேடம் நீங்கள் ஓனரா இருக்கலாம் இருந்தாலும் அஸ்வினுக்கும் உங்களுக்கும் ஆகாதுங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் மட்டும் ஏதாவது கழட்டி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து யார் பதில் சொல்கிறது இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுறது அஸ்வினுக்கு நல்லாவே கேட்கும் அவன் ஏஞ்சி வரப்ப யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவனே சொல்லுவான் அது வரைக்கும் அவனை நீயே பத்திரமா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வெளியில் வராங்க வாசிக்கி அம்மாவும் அருண் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வாசிக்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க அருண் மாமா ஏதாவது சொன்னாரம்மா அப்படின்னு கேட்குறாங்க எதை பற்றிப்பா வினையை பற்றி அவன் கண்ணையே முடிக்க மாட்டேங்கிறான் கவலையாக நான் அவனா கேட்டுட்டு வந்தட்டா அப்படின்னு அருண் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் வேணாம்ப்பா நமக்கே கஷ்டமாக இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்குற அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவரை நம்மளால் வந்து சங்கடம் படுத்த வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க மித்ரா வெளியில் என்ன வினையை வந்து பார்க்குறாங்க அப்பான்னு பார்த்து வினய்க்கு வந்து உடம்பெல்லாம் தூக்கி போடுறத வந்து கவனிச்சிட்டு அப்படியே வந்து வினை வினை கத்திட்டு உள்ளே போயிடுறாங்க மொத்த ஃபேமிலியும் வராங்க வர்றப்ப வந்து எல்லோரும் எங்கே போனீங்க டாக்டர் டாக்டர்னு கத்துறாங்க வினைன்னு எல்லாரும் வந்து ரொம்பவே பயப்படுற மாதிரி காட்டுறாங்க டாக்டர் வந்துடுறாங்க எல்லோரும் கொஞ்சம் தள்ளி போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வினைக்கு வந்து இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க மித்ரா நீ முதல்ல வெளியில் போமா உங்களெல்லாம் என்பட்டு நான் யாரையும் நம்ப மாட்டேன் என் வினையை நானே பார்த்துருமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாசிக்கி முதல்ல மித்ரா வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க மித்ரா வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறேன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க மித்ராவும் வாசிக்கம்மாவும் மித்ரா வந்து கோயிலுக்கு வராங்க சாமி கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து என் வாழ்க்கையில் இதுதான் லட்சியம் இதான் பயணம் இருந்துச்சு ஆனால் இப்போ அடுத்த நொடி என்ன ஆக போகுதுன்னே தெரியாத அளவு பக்குவப்பட்டுட்டேன் அது மாதிரி ஆயிடுச்சி என் வாழ்க்கை நீ தான் எல்லாமே தரப்போகிற அதை வந்து நாங்கள் வந்து வேணான்னு சொல்ல முடியாது வேணும்னு சொல்ல முடியாது ஆனால் கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு எனக்கு இதுதான் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க வினையை மட்டும் என்கிட்டேருந்து பிரிச்சிடாதன்னு ஊர்க்கமாக வேண்டிக்கிட்டு இருக்காங்க வேற எதுவுமே நான் உன்கிட்டருந்து கேட்கல என்ிட்டேந்து என்ன வேணான்னு எடுத்துக்க ஆனால் வினையை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு பத்திரமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போன்னு ஒரு அம்மா வந்து தலையில கை வச்சு பேசுகிறாங்க நீ சொல்றது எல்லாமே நடக்குமா என்ன உன் புருஷனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் நீ மனசில் நினைச்சில்ல அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உடம்பு சரியில்லை எதுனால இப்படி நடக்குந்துச்சு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை தாலி கீழே உழுந்துச்சு புடவையெல்லாம் கிழிஞ்சிச்சு ஒரு விஷயம் வந்து இது மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கிங்க நம்ம அறியாமல் இது மாதிரி நடந்தால் நல்லதுக்குன்னு நினச்சா நல்லதான் நடக்கும் நீ மாதிரி கெட்டதுக்குன்னு நினச்சா அதனால தான் கெடுதலாக போச்சு எதுவாக இருந்தாலும் முதல்ல பாசிட்டிவாக நினைக்க கற்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சொல்யூஷன் எதுவும் இருக்கா இந்த மரத்தில் தாலி கட்டு உன் புருசாக எங்கேயும் போக மாட்டான் பத்திரமா உங்ககிட்ட வந்துடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க மித்ரா வந்து அந்த மரத்துக்கு தாலி கட்டுற மாதிரி காட்டி எபிசோட சூப்பராகவே முடிச்சிருந்து